நான் மிஸ்டர் கேன்பி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட தோக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு நம்மளே சமைச்சு சூப்பரா சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இவர் தான் இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். இந்த நாட்டுக்கோழி ஃப்ரை தான் நான் சமைக்கிறது எப்படின்னு பார்க்க போறீங்க. ஸோ எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் சமைக்கிறோம் அப்படின்னா சிக்கனை கிளீன கொன்று சிக்கனை கிளீன் பண்ணோம். அதை வந்து நம்ம நண்பர் சூப்பராக பண்ணிடுவார். சிக்கன்லாம் கிளீன் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வைக்கணும் இல்லையா. அவர் வந்து சிக்கன் சமைக்கிறதுக்கான பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டு, வெங்காயம் ரெடி, நல்லெண்ணெய் ரெடி, லைக் கிச்சன் நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டோம். கோழியை அரிஞ்சு நீட்டாக கழுவி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி போகிறது வாழை இலையை யூஸ் பண்ண போகிறோம். வாழை இலையை அரிஞ்சு வாழை இலையிலே எல்லாம் வைக்க போகிறோம். என்னோட பங்கு அதுல கண்டிப்பா இருக்கும். வீட்டிலேயே வளர்த்தின நாட்டுக்கோழியை வச்சு நல்லெண்ணெய் சமையல் சூப்பரா செய்ய போறோம். அதுக்காக நம்ம நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உதயகுமார் ஒரு பக்கம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்காரு, காஞ்ச மிளகாய் சரி வர மிளகாய் எடுத்துட்டு இருக்காரு, பிரதீப் அங்க ஒரு பக்கம் வெங்காயம் உடைஞ்சுட்டு இருக்காரு. ஆமா, இங்க மாமா ஒரு பக்கம் பிரதீப் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சோ நான் அங்க போறேன். சீரியஸா சொல்லணும், நிஜமாவே ரொம்ப சடனா சேஞ்ச் ஆயிருச்சு. அடிச்சுட்டு இருந்த வெயில் ரொம்ப மோடம் ஆயிருச்சுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களாம் வேலை செய்யறதுனாலதான் இப்படி பெருமையா இருக்கு. நாங்க வேலை செய்யறதுனாலதான் ரொம்ப டக்குன்னு மோடம் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் உதயகுமார் பிரதீப் எல்லாம் வேலை செய்யறாங்க அப்படிங்கன்னோட இயற்கைக்கே பொறுக்கல. சோ நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி சமையலுக்கு தேவையான வரமிளகாயும் வெங்காயமும் உதயகுமார் வந்து இதுல இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு மேல் தோல் மட்டும்தான் போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்றாப்புல. இதோட செய்முறை என்னன்னு நம்ம மாமாட்ட கேட்போம். வெங்காயம் எடுத்துட்டு தான் இருக்காங்க மாப்பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு. பச்சை மிளகா, பச்சை மிளகா இல்ல வரமிளகா, வரமிளகா பச்சை மிளகா, பச்சை மிளகான்னு வருது. அதுக்கும் கதறான், பச்சை மிளகாடா வரமிளகாடான்னு. வரமிளகா தான் ரொம்ப மோடமா வேற இருக்கு. மழை வருமோனு பயமா இருக்கு, அந்த பயத்திலேயே செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா பிளான் என்னன்னா இப்ப இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பின்னாடி தெரியும் பாத்தீங்க கிணறு, அந்த கிணறுல போய் ஒரு குழியில போட்டு நல்லா டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் சூப்பரா வந்து சமைக்க சாப்பிட்றதுதான் பிளானு. இப்ப நம்ம வந்து கோழிய உதயகுமார் வந்து கொண்டுட்டான், ரொம்ப பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு உயிரை நாங்க வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது, பட் வேற வழி இல்லை, நல்லா சாப்பிடணும் அப்படின்னா எடுத்தான் ஆகணும். ஆமா, இட்ஸ் எக்கோ சிஸ்டம், சோ இட்ஸ் நத்திங் ராங் இன் இட். என்னோட ஒரு கைண்ட் அட்வைஸ், யாருமே வர மிளகாய் பிச்சு கையை மூக்குலயோ மூஞ்சி கண்ணுலயோ வச்சுக்காதீங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க. இப்போ வந்து நம்ம கோழிக்கு மஞ்சள் பூசிட்டு இருக்கோம். இப்போதான் தண்ணியில கழுவணும் நல்லா நீட்டா. இப்போ மஞ்சள் பூசிட்டு இருக்கோம். மஞ்சள் பூசினதுக்கு அப்புறம் சிக்கனை பீஸ் பீஸா கட் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். தேவையான இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை செஞ்சால் சீக்கிரம் வேலை முடியும். இதே செய்யும்போது மண்சட்டி, இதோட சேர்த்து மண்சட்டியில் செஞ்சு இன்னும் சூப்பராக சாப்பிட்லாம் இருக்கும். ஸோ சிக்கன் ரெடி ஆகிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பை ரெடி பண்ணால் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நெருப்பு எரியறதுக்கு தேவையான விறகு, தேவையான விறகுகள். ஸோ இதெல்லாம் ஓரமாக போட்டாச்சு. நமக்கு இங்கே என்ன ஜோவெல்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் தேவையான எடுத்துக்கலாம். ஸோ இந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு இதில் கொட்டி மங்களகரமாக நெருப்பில் ஆரம்பிக்கிறோம்.
ஸோ காய்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நல்லெண்ணெய் சமையல். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு கிலோ கோழிக்கு அரை லிட்டர் நல்லெண்ணெய், அரை லிட்டர் நல்லெண்ணெயும் ஊற்றியாச்சு. செக்கு லாட்னு சுத்தமான நல்லெண்ணெய். அடுத்து அடுத்தது வெங்காயம். எங்களோட செப்பு மாமா தான். வெங்காயத்தை போடுங்க. என்ன வெங்காயம் எடுத்த வரமிளகா அரை கிலோ. சிக்கனை போட்டோம். சிக்கன் நல்லா ரெடியானோட சமைச்சு சாப்பிட வேண்டியதான். இப்படி பயங்கரமா பசிக்குது. அது பொங்கி வரும் கூட. அடுத்து நான் சொன்ன மாதிரி கிணத்துக்குள்ளே போயிட்டு ஒரு சூப்பரான குளியல் போட்டு வந்துட்டு அடுத்து நம்ம சாப்பிட வேண்டிதான். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சைடில். இங்கே நம்ம சாப்பாடு வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லை. சிக்கன் ரெடி ரொம்ப சிக்கன் ரெடியாகவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் அம்மாட்ட சொல்லி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறோம். அதனால் சாப்பாடு ப்ளஸ் சிக்கன். என்ன சிக்கன்? நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி சிக்கன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை. சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. கிணறு இங்கே இருக்கு. இந்த கிணத்துக்குள்ள குதிச்சு ஒரு சூப்பரான குளியலை போட்டு இங்கே வந்து நம்ம சாப்பிடுவோம். வாங்க போகலாம். கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டோங்க. குளிச்சுட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குளியலும் ஒரு நீச்சலும் போட்டு இப்போ எல்லாமே அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். பயங்கரமாக பசிக்குது. நல்லா வாழை இலையில போட்டு அதை நம்ம இன்னைக்கு சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. அனல் பறக்குது. அருமையா வந்துருக்குங்க கறி. சாப்பிட முடியாவே நாங்க செஞ்சு உருவம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஆமா நல்ல டேஸ்ட், சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சண்டே. சாதாரணமா வீட்டுல சமைச்சு சாப்பிடறத விட இன்னைக்கு இங்க நண்பர்களோட நம்மளா போய் எடுத்துட்டு வந்து நம்மளா கஷ்டப்பட்டு சமைச்சு கிணத்துல குதிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு சாப்பிடுறது தோட்டத்துல அவ்வளவு அருமையா இருக்கு. தோட்டத்துல கோழியை துரத்தி பிடிச்சி எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகி அதை அடிச்சு நம்ம சாப்பிடுறது ரொம்பவே இனிமையா இருக்குங்க. இது ஒரு நல்ல நாளா முடிஞ்சது. நல்லா வேர்க்க விறுவிறுக்க காரம் சுருக்குன்னு பாருங்க. எப்படி விசிறி விட்டுட்டுலாம் சாப்பிட்றான் பிரதீப். நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சா சூப்பராக இருக்கும்னு உதவி சொன்னான். சீரியஸாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா அருமையான சாப்பிடாமே இருக்க முடியல. நல்லெண்ணெய்க்கு ஏன் பேர் நல்லெண்ணெய் வச்சாங்கிறது எனக்கு தான் தெரியுது. ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கனால? நல்லா இருக்கிறதுனால நல்லெண்ணெய்க்கு பேர் நல்லெண்ணெய். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி கிரேவி வறுவல் என்ன வேணால் சொல்லலாம். சாப்பிட்டு பாருங்க. சிக்கன் தான் நல்லெண்ணெய் தான். இனிமே ஆமா இனிமே சிக்கன் எடுத்து நாங்க இந்த மாதிரி தோப்புல சமைச்சா இனிமே சிக்கன் எடுத்து தோப்புல சமைச்சா கண்டிப்பா நல்லெண்ணெய் தான். நல்லது இது. தொட்டு கூட மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12 நம்பர்ல வை. ஒரு வேற லெவல்ல ஒரு சண்டே ட்ரீட்.
பக்காவா முடிஞ்சே தோப்புல கிரெடிட்ஸ் உதயகுமார் எவ்ரி கிரெடிட்ஸ் கோஸ் டு உதயகுமார் அண்ட் யார் யாரெல்லாம் இந்த டீம்ல ஒர்க் பண்ணாங்களோ இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த கிரெடிட்ஸ் போவோம் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் மிஸ்டர் கேன்பி